விவஸ் வெல்கம் டு ஆதிரஸ் கிச்சன். நான் இன்னைக்கு காலையில் சமையலறைக்குள் போகும் முன் இப்படி செய்யணுமா இல்லையேல் கஷ்டம் வருமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிரஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேர் என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமையலறைக்கு போகிறதுக்கு முன்னாடி தினம் குளிக்கணுமாம்மா, இல்லை தலை குளிக்கணுமா, இல்லை நாங்கள் வந்து முகம் மட்டும் அலம்பிட்டு போய் பால் காய்ச்சலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது கூட இன்னும் ஒரு விஷயமும் கேட்குறாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து நாங்கள் வாயில் போட்டுட்டு போய் சமையல் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பிள்ளைங்க அப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி கல்லுப்பு வந்து நாங்கள் வாயில் போட்டுட்டு தான் சமையலறைக்குள்ளே போகணுமா அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, கல்லுப்பு வாயில் போகணுன்னு அவசியம் கிடையாது. தினம் நம்ம கல்லுப்பை வாயில் போடும்போது அது எதனாவது வேறு ஏதாவது பக்க விளைவு அந்த மாதிரி வேறு எதனா வந்துடப்போகுது, நீங்கள் பார்த்து இருங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது எதுக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குழந்தை பிறந்திருக்கு ஒரு பொண்ணுக்கு, அவங்க வந்து தாய்ப்பால் கொடுத்துட்ருக்காங்க. அந்த தாய்ப்பால் கொடுக்குறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்த உடனே யார் முகத்துலையாவது போய் முழிச்சிருவாங்க, டக்குன்னு வெளியில் போய் தண்ணி தெளித்து கோலம் போடும் போது யார் முகத்துலையாவது முழிச்சிருவாங்க. யார் முகத்துலையாவது முழிச்சிருவாங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலர் எதிர்க்க வர பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் தலை குளிச்சுட்டு வருவாங்க இல்லைங்களா, அவங்க முகத்தில் இவங்க முழிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை தங்குச்சின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பால் கொடுக்குறவங்களுக்கு குழந்தைக்கு வந்து பிரச்சனை வரும். அதனால் வெறும் வயிற்றோடு வெளியில் போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு கல்லுப்பாவது எடுத்து நான் வாயில் வச்சுக்கிட்டு வாயில் போட்டுட்டு போகணுன்னு ஒரு நியதி இருக்குது. அதுக்காக தினம் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்னைக்காவது வெறும் வயிறாக காஃபிலாம் டீலாம் குடிச்சிட்டா பிரச்சனை கிடையாது, அதுக்காக நீங்கள் கல்லுப்பு தான் போடணும், சமையலுக்கு முன்னாடி நான் கல்லுப்பு எடுத்து போட்டுட்டு கிச்சனுக்கு தான் போகணுன்ற அவசியமே கிடையாது. இந்த டவுட்டை வந்து நிறைய பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட, அதனால தான் சரி இதுக்குன்னு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன் நான். இப்போ அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த கணக்கு, வெறும் வயிறாக அவங்க வெளில அப்போ கூட அவங்க காஃபி டீ குடிச்சிருந்தானா கல்லுப்பை போடணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் காலை நேரத்தில் நான் வெளில எழுந்து போய் தண்ணி தெளிக்கணும், என் கணவர் வெளியில் போகிறாரு, அப்போ நான் தண்ணி தெளிக்கணும் அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த கல்லுப்பை வாயில் போடணும்னு சொல்லி வச்சுருக்காங்களே தவிர, மற்ற டெய்லி கல்லுப்பை வாயில் போடணும்னு அவசியம் கிடையாது. பெண்களுக்கு உங்களுக்கு சுத்தமாக இல்லை, நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தலை குளிச்சுட்டு தான் போகணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட இஷ்டம், உங்கள் உடம்பு ஒத்துக்குதுன்னா நீங்கள் தலை குளிச்சுட்டு தாராளமாக சமையல் செய்யலாம். இல்லை குளிச்சுட்டு மட்டும் நான் போய் சமைக்கிறேமானா உங்களோட இஷ்டம், இல்லை நான் வந்து முகம் மட்டும் கழுவிக்கிறேம்மா, ப்ரெஷ் பண்ணிவிட்டு முகம் கழுவிட்டு நான் செய்கிறேன், எனக்கு உடம்பு கொத்துக்காது, தண்ணியில் கை வச்சாலே எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கிறவங்களாம் நீங்கள் தினம் குளிச்சுட்டு தான் போய் சமைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அதுக்காக ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய குறையை வந்து தெய்வத்துக்கு தெரியும், நம்ம என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம், உடம்பு எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெய்வத்துக்கு தெரியும். அவங்களுக்கு அவங்க அதனால் எந்த ஒரு குறையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதுக்காக நான் தினமும் தலை குளிச்சுட்டு தான் போய் சமையல் செய்யணுன்ற அவசியம் கிடையாது, நீங்கள் அந்த கல்லுப்பையும் வாயில் போடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அதை சொல்ல தான் இந்த வீடியோவை போட்டேன். வியூவர்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.